வெல்கம் டு சஞ்சு மாஸ் பிளாக் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக் நல்ல டேஸ்டியான மசாலா பூரி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பல்லாரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாம் தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சு அதைய ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க வெளில சுண்டக்கல்ல முன்னத்து நாள் நைட்டே ஊற போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் அடுத்த நாள் அதைய கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் வேக விட்டு எடுத்து தனியாக வச்சுட்டு மசாலாவுக்கு தேவையான மசாலா பொடிகள் அதாவது மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு டீ வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டு அதோடய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வணங்கி அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடி அதாவது குழம்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டு எல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு கொதிக்க விடணும் நல்லா கொதித்து வரும்போது சுண்டக்கல்ல வேக வச்சுருக்கிற வெள்ளை சுண்ட சுண்டக்கல்லையும் அதில் போட்டு எல்லாம் நல்லா கலக்கி விட்டு அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும்போதே கடைகள்லையெல்லாம் பார்த்திங்கன்னா பானிபூரி வடகம்னே தனியாக சேல் பண்ணுறாங்க அந்த வடகம் வாங்கிட்டு வந்து அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூரியை நிறையா இன்னும் போடாமல் ரெண்டு நாலுன்னு அந்த ஆயிலுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அளவுக்கு போட்டு போட்டு நல்லா சுட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக அறுத்து வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சுண்டைக்கல்ல மசாலையும் எடுத்து ஒரு ஸ்நாக்ஸ் பிளேட் அதாவது கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி ப்ளேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த மசாலாவை ஊற்றிட்டு அப்புறம் நம்ம சுட்டு வச்சிருக்கிற அந்த பூரியை நல்லா பொடிச்சு அது மேலே எல்லாம் போட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தையும் அது மேலே தூவி கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வர்ற குழந்தைகளாகட்டும் இல்லை வெளியே வேலைக்கு போயிட்டு வர்ற பெரியவங்களாகட்டும் எல்லாருமே சூடாக ஈவினிங் ஸ்நாக்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் வீட்லேயே செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும்